ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஷிப் டோக்கன் பற்றி மிகப்பெரிய ஒரு நியூஸ் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட்ஸ் வந்து ஷிபா பற்றி வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய மார்க்கெட் அப்டேட்ஸ் அப்புறம் கிரிப்டோ பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ரீச் ஆகும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஷிபா டோக்கன் பற்றி மிகப்பெரிய நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க. என்ன எக்ஸ்சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, CoinBase ப்ரோ. ஸோ அவங்க வந்து ரீசெண்டாக இப்போ ட்வீட் போட்டாங்க. ஸோ அந்த ட்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சிஇஓவான சைட்டோஷி குசாமா வந்து அவர் வந்து ரீட்வீட் பண்ணியிருப்பார். ஸோ இதுதான் வந்து CoinBase ப்ரோ. ஸோ இந்த CoinBase போல் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து டாஜை வந்து லிஸ்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வாரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் டாஜை லிஸ்ட் பண்ணி. ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா, டாஜ் வந்து பயங்கரமாக ஒரு பம்ப் ஆச்சு. ஸோ இந்த நியூஸ்க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா, சிபாக்கு வந்து செம்ம ஒரு பம்ப்பு. நீங்கள் பார்க்கலாம், பைனான்ஸில் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஒரு பம்ப்பு, நியர்லி வந்து ஒரு 40% கிட்ட பம்ப் ஆகி. ஸோ நீங்கள் பார்க்கலாம், அந்த கேண்டில் வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன். அந்த நியூஸ்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு க்ரோ ஆச்சு இந்த டோக்கனு. ஸோ அதில் லிஸ்ட் ஆனக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே பம்ப் எடுக்கும். ஸோ ரொம்ப நாளாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம், என்னடா அது இன்னும் அங்கே வந்து பெரிய எக்ஸ்சேஞ்சில் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்க பெட்டிஷன்லாம் போட்டிருந்தாங்க CoinBase-க்கு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க CoinBase ப்ரோவில் வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ CoinBase ப்ரோன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸ்சேஞ்செலாம் இல்லை. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்சை பற்றி நான் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இந்த ட்வீட்டை நீங்கள் பார்க்கலாம், இன்பவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆஃப் சிஜெட், ஸோ சில்ஸ் அந்த காயின், அப்புறம் வந்து கீப்புன்ற காயின் அண்ட் ஷிப் ஆர் நவ் அவைலபிள் இந்த ரீஜியன் வேர் ட்ரேடிங் இஸ் ஸ்பாட்டட் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்லியிருப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, CoinBase இதில் போட்டிருப்பாங்க. ஸோ சில்ஸ் அந்த காயின் அண்ட் கீப்புன்ற அந்த காயின் அந்த ஷிப் டோக்கன் ஆர் லான்ச்சிங் ஆன் CoinBase ப்ரோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, சிஹெச்இசெட் அண்ட் ஷிப் வில் நாட் பி அவைலபிள் டு நியூயார்க் ரெசிடென்ட்ஸ். அண்ட் ட்ரேடிங் வந்து எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா June 17th, ஸோ தேர்ஸ்டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சிபும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அஃபிஷியலாக வந்து CoinBase ப்ரோலே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இன்னொன்று CoinBase இருக்குது, ஸோ அதுலேயும் வந்து கூடிய சீக்கிரம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இது வந்து எந்த டைமிங்கில் வந்து ட்ரேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பிடி பசிஃபிக் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நம்ம இந்தியன் டைமில் என்னென்னு நான் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபை பற்றிலாம், அந்த டோக்கன் பற்றி என்னென்ன எல்லாமே சொல்லியிருப்பாங்க. சிபை வந்து ஒரு எத்திரியம் பேஸ்டு அண்ட் டாஜ் காயின் மாதிரி ஒரு பாப்புலரான ஒரு மீம் டோக்கன் அப்படின்லாம் வந்து எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த CoinBase ப்ரோலன்னு பார்த்தீங்கன்னா, இது வரையும் டெய்லி 24 hours ட்ரேடிங் வாலியூமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.43 பில்லியன். ஸோ பயங்கரமாக நடந்துட்டுருக்கு. அண்ட் ரேங்க்கும் பார்த்தீங்கன்னா 7th இருக்குது. அண்ட் கிரிப்டோ கரன்சிஸ் லிஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 59 கிரிப்டோ கரன்சிஸ் லிஸ்ட்டாக இருக்குது. அண்ட் மார்க்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்க, மார்க்கெட்டோட ஷேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து CoinBase ப்ரோவோட டீட்டெயில்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா சிபா ஆர்மி அண்ட் சிபாவோட ஹோல்டர்ஸ் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து அவங்களோட டோக்கனும் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக பம்ப் ஆகிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் CoinBase ப்ரோவில் வேறு வந்து இப்போ லிஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னமும் நான் அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஷிப் டோக்கனை பார்த்திங்கன்னா இப்படிலாம் வந்து ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்தமாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வால் ஸ்ட்ரீட் அப்படின்னு போட்டு கீழே பாருங்கள், சிபா இன்னும் எக்கோ சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா காயின் மார்க்கெட் கேப்பில் Top 10 கிரிப்டோ அசெட் வித் மோஸ்ட் ப்ரைஸ் எஸ்டிமேட்ஸில் பார்த்தீங்கன்னா சிபா இனு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பிட்காயின் செகண்ட் பிளேஸில் சிபா இனு வந்திருக்கு. ஸோ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் எவ்ரி மந்த் பார்த்தீங்கன்னா சிபா இனு எப்பயுமே ட்ரெண்டிங் தான். அதுவும் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு Top 5 இல்லைனா Top 8 சிபா இனுன்றது ஒன்று வந்துடுது. ஸோ ஏஷியா லெவலும் பார்த்தீங்கன்னா சிப்டோக்கன் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ மற்ற எல்லா காயின்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து காயின் மார்க்கெட் கேப் ரிலீஸ் பண்ணது தான். அண்ட் இந்த ப்ரொமோஷனும் பாருங்கள், பயங்கரமாக ஒரு ஸ்மால் ஒரு பார்பர் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வச்சு ஆர் யூ ரெடி ஃபார் ஷிப் டோக்கன். ஸோ வெறித்தனம் காட்டிகிட்ருக்காங்க சிபா டோக்கன். ஸோ ட்விட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா வெரிஃபை ஆகிட்டாங்க அண்ட் ஒரு லெஜிட்னஸோடு வந்துட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்ச் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்வாப்புக்கு தான் வெயிட்டிங். ஸோ ஸ்வாப் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட் வந்து ஒரு சிக்னல் ஓகே எல்லாமே ஓகேன்னு அப்படி சொல்லிட்டாங்கன்னா ஸோ ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஆடிட் தான் வந்து டிலே ஆகிட்டுருக்குன்னு வந்து நிறையவே நான் வந்து நியூஸஸ் பார்த்தேன். ஸோ அந்த ஆடிட் மட்டும் ஓவர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஸ்வாப் வந்துடும். ஸோ அந்த ஸ்வாப்பை பற்றி எந்த டீட்டெயில்ஸ் ஆனாலும் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஷிப்போட ஃபியூச்சர் ஒர்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க வந்து ஒர்க்கும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னே சொல்லலாம். யூனிஸ்வாப் வந்து பார்த்திங்கன்னா $20 மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஆனால் அதோட ஹோல்டர்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் 2,47,000 தான். சேம் பேன்கேக் ஸ்வாப் பார்த்திங்கன்னா $16 மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. அதோட ஹோல்டர்ஸும் பார்த்திங்கன்னா வெறும் 3,46,000 தான். அண்ட் சுஷி ஸ்வாப் $11.50 ஹோல்டர்ஸ் தான். 1 இன்ச் பார்த்திங்கன்னா $2 மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. $61 ஹோல்டர்ஸ் தான், ஐ மீன் 61,000 ஹோல்டர்ஸ் தான். பட் ஷிபாக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்வாப்பே வரல, கிட்டத்தட்ட 5 lakh ஹோல்டர்ஸ். அதுக்கு மேலே போய்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து 5 lakh ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு மேலே இப்போ போயிட்டே இருக்காங்க.
ஸோ ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருக்கு இந்த டோக்கன். ஸோ கண்டிப்பாக வாங்கி வச்சுருக்காங்க எல்லோரும், வந்து கண்டிப்பாக ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் கெயின்ஸ் வந்து தரும். ஸோ அவ்வளோதான் கைஸ் ஷிபா பற்றி வந்த இன்ஃபர்மேஷன் இது தான். ஸோ அதை ஷேர் பண்ணி உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணேன். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.